சமந்தா, சமந்தா, எங்கம்மா இருக்க? கொஞ்சம் இங்க வா. என்னம்மா சொல்லு. அப்பாக்கு உடம்பு முடியலம்மா, ரெண்டு நாளா ஜுரம். அடுப்பு பத்த வைக்க விறகு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்து காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகு மட்டும் எடுத்துட்டு வரியா? ஓகேம்மா ஓகே. சமந்தா, தனியாவா போற? அதொண்டும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வரேன். பத்திரம் கவனமா பார்த்து போனும் சரியா? காட்டுக்குள்ள விஷப்பாம்புகள் நிறைய இருக்கு. சரிம்மா சரி. நான் ஃப்ரெண்டோட சேர்ந்து எத்தனை பாம்பை கொண்டிருக்குன்னு தெரியுமா? நீ பயப்படாத, நான் போயிட்டு வரேம்மா. லில்லி, லில்லி, எங்க இருக்க? இதோ வரங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? குடிக்க தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்க. டேய் ஹரிஷ், மூணு பேருக்கும் டிக்கெட் வாங்கிட்டு தானே? ஷுவர் தானே? அப்புறம் நான் வரல நீ வரலன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாயிடும். மூணு பேரும் போறோம், தூக்குறோம், கலக்குறோம். டேய் பப்ளு, அதெல்லாம் பக்காவா ரெடிடா? இப்ப போறது மட்டும் தான் இருக்கு, இன்னும் பத்து நிமிஷத்துல போறோம். இருட்ட முன்ன எப்படி சரி விறகு புறகிட்டு ஓடி வந்துடணும். ரொம்ப போரிங்கா இருக்கே, ஏதாச்சும் பாட்டுண்டு படிச்சுக்கிட்டே போவோம். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்ப. உசிர் இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்ப. அதான் வரலையே, விட்டுருவோம். ஒரு பாட்டு சரி முழுசாயம் வாயில வருதா? ரொம்ப அசிங்கமா இருக்கு, எப்படி சரி ஒரு முழு பாட்டை படிச்சே ஆகணும். இந்த நேரத்துல சமந்தா எங்க போயிட்டு இருக்கா? நான் இருக்கிறது கூடவா அவளுக்கு தெரியல. மச்சான், கொஞ்சம் மீறி நான் ஓடி வரேன். டேய் படத்துக்கு போக டைம் ஆச்சுடா, எங்கடா போற? ஹே சமந்தா. டேய் பப்ளு சொல்லுடா. எங்கடி போற? காட்டுக்கு போறேன்டா, விறகு முடிஞ்சிட்டு அதான் எடுத்துட்டு வர போறேன். செந்தில் அங்கலுக்கு என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா, அதான் இன்னைக்கு நான் போறேன். சரி வா போவோம். நீயும் வரியா? ஐ ஜாலி, நீ இருந்தா டைம் போறதே தெரியாது. ஒன்ன மட்டும் எப்படி தனியா காட்டுக்குள்ள போக விட முடியும்? சரி வா போவோம். டேய் 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 பப்ளு, எங்கடா போற நீ? ஹரிஷ் பாத்தியாடா, சமந்தா வந்ததும் எப்படி கலட்டி விட்டுட்டு போறான்னு. ஆமாடா மச்சான், வாய்க்கிலேயே பெருசா பேசிட்டு இருந்தா. நீ வரல நான் வரலன்னு சொன்னா வந்து பெரிய கடுப்பாயிடுவேன் அப்படி இப்படின்னு. இப்ப ஒரு டிக்கெட் மிச்சம், இப்ப என்னடா பண்றது? ஆமாடா, இனி அவனை எதுக்கும் கூப்பிடாதே. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அவனுக்கு அவள் தான் முக்கியமா போச்சு. எங்க போயிட போறான்? திரும்ப இங்கதானே வந்தாகணும், பாத்துக்கிறேன். சரி வா, நாம ரெண்டு பேராச்சும் போய் பாக்கலாம் படத்தை. பப்ளியோட டிக்கெட்டை பிளாக்ல வித்துடலாம், என்ன சொல்ற? ஓகேடா கார்த்திக். எனக்கு நீயே ஃப்ரெண்ட், நீ மட்டும் தான் பப்ளு. உனக்கா நானா? வெளியே மட்டும் சொல்லி தெரியாதபடி. ஏன் பைத்தியங்க கூட எல்லாம் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கன்னு கிண்டல் பண்ணுவானுங்க. ஓஹோ, நான் பைத்தியமா? நீதான் லூசு. தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப பாத்தியா நீ என்ன லூசுண்ட? நான் ரியாக்ட் பண்ணனா? இல்லல, என் மேல அது ஒட்டல. உன்ன பைத்தியம்னு சொன்னதும் நீ ரியாக்ட் பண்ற, அப்படின்னா நீ பைத்தியம் தானே? பப்ளு, அப்படியே உன் தொப்புல பிடிச்சி கிள்ளி விட்டுடுவண்டா. போ இங்கிருந்து, நான் பைத்தியம் தானே? அப்புறம் எதுக்கு என் பின்னாடி வர? ஓவரா தான் போயிட்டோமோ? ஏ சமந்தா, நான் உன்னை கிண்டல் பண்ணண்டி. தேவல்ல, இங்கிருந்து நீ போயிடு, நான் தனியாவே போறேன். எந்த லூசோட ஹெல்ப்பும் எனக்கு தேவல்ல. சாரி டி, இங்க பாரு, இருட்ட வேற ஆரம்பிக்குது. தனியா இக்கது நல்லதில பாத்துக்க. இங்க யாரும் என்ன பத்தி கவலைப்பட தேவல்ல. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க தான் என் உலகம். அவங்க கவலைப்படுவாங்க. நீங்க போறீங்களா சார்? நீ சாரா? ஏன்டி இப்படி பேசுற? சாரி சொன்னல. இங்க பாருங்க, என் வேலையை என்ன பார்க்க விட்டுறீங்களா ப்ளீஸ். சமந்தா, என்ன எப்பவும் வாடா போடான்னு தான் நீ பேசுவ. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை பாத்துக்க. அப்புறம் நான் உண்மையாவே போயிடுவேன். அதானே சார் இவ்வளவு நேரம் சொல்றேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வேலை இருக்கு. அப்புறம் உன்னோட இஷ்டம், பாய். நான் பேர் இவ்வளவு நம்பி அவன்களை கலட்டி விட்டுட்டேன். இப்ப அவனுங்க கிட்ட போனா பச்சை பச்சையா கேட்பானுங்களே. இவன் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? பைத்தியமாம் பைத்தியம். எனக்கு பைத்தியமா? அவன் தான் லோசு எருமா எல்லாமே. எனக்கு இன்னும் கோவம் தேரல, இன்னும் ரெண்டு நல்லா கேட்டா தான் சரி. எங்கிவன் எங்க காணல? ஒரு பேச்சுக்கு ஒரு கோவத்துல போன்னு சொன்னா உடனே போயிட்டதா? ஒரு வயசு பொண்ண தனியா காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிட்டான். எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கே. அவன் இருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். இது எந்த இடம்னு தெரியலையே. ஐயோ, நான் காட்டுக்கு நடுவுக்கு வந்துட்டேனா? காட்டுக்கு வர்றது இதான எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அந்த லூசோட பேசி பேசி வந்ததுல எந்த இடத்துல இருக்குன்றதே தெரியல. பப்ளு பப்ளு, எங்க போயிட்டான்? அஞ்சு மணியானா வீட்டுக்கு ஓடி வந்துடுவானே, இன்னும் காணல. எங்கேயாவது போறண்டா கூட வீட்டில் சொல்லாம போக மாட்டானே. அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட தான் போயிருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸே கால் பண்ணி பார்த்தா சரி.
ஹரிஷ், நான் பப்ளு அம்மா பேசுறேன். ஆ சொல்லுங்க ஆண்டி. எங்க இருக்கீங்க ஆண்டி? நாங்க இப்ப பீச்சில் இருக்கோம். நைட் 8 மணிக்கு பட ஷோ ஆரம்பிக்குது. நாங்க சும்மா ஃபன் எடுக்கலாம்னு வந்தோம் ஆண்டி. சரிப்பா, பப்ளு கிட்ட போன கொடு. ஆண்டி, பப்ளு நம்ம கூட இல்லையே. நானும் கார்த்திக்கும் மட்டும்தான் வந்தோம். என்ன, உங்க கூட வரலையா? எப்பவும் உங்க கூட தானேடா சுத்துவான். அவன் எங்க தொலைஞ்சானோ தெரியல. இன்னும் வீட்டுக்கு வேற வரலப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அம்மா வர சொன்னதா சொல்லிடுப்பா. சரிங்க ஆண்டி. ஆ நம்ம பப்ளு இருக்கான்ல ஆண்டி. நாங்க படத்துக்கு போக முன்னாடி சமந்தோட எங்கேயோ போறது பார்த்தேன். யாரு? அந்த லில்லியோட மகள. சரிப்பா, ரோட்ல எங்கேயாச்சும் திரும்ப கண்டா வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க ஆண்டி. இவன் எத்தனை வாட்டி அந்த பொண்ணோட பழக வேணான்னு சொல்லியிருக்கேன். வீட்டை வரட்டும், காலை உடைச்சி வைக்கிறேன். லில்லியோட வீட்டுல தான் இருப்பா. இவனுக்கு இந்த நேரத்துல லில்லி செந்தில் வீட்டுல என்ன வேலை? இருடா வரன். ஏண்டி சமந்தா எங்க, படிக்கிறாளா? எங்க, அவளை காட்டுக்கு விறகு எடுக்க அனுப்பினுங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. லூசாடி, நீ பொட்ட பிள்ளைய காட்டுக்கு அனுப்பியிருக்க. சரி, யார் கூட அனுப்பின? எங்க, நைட் சாப்பாடு சமைக்க வீட்டில் ஒரு விறகு கூட இல்லைங்க. உங்களுக்கும் உடம்பு முடியல, டாக்டர் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அதான் அவளை விறகு எடுக்க அனுப்பினுங்க. சரிடி, யார் கூட தான் அனுப்பினடி? சரி சொல்லித்தொலை. எங்க, கோவப்படாதீங்க, அவ தனியா தாங்க போனா. உன்னோட மண்டையில ஏதாச்சும் விரிக்காடி. அவளை காட்டுக்குள்ள அனுப்பினதே தப்பு, அதுல தனியா வேற அனுப்பியிருக்க. என்னால முடியல, உன்ன வந்து வச்சுக்கிறேன். என்னோட ஒரே புள்ளவள், அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் மாச்சு உன்னை கொன்னை போட்டுடுவேன். எங்க, நீங்க எங்க அப்படி உங்களோட வாயால சொல்றீங்க? அவ இப்ப வந்துருவாங்க, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன். டோச்சக்கணும் வந்து கொடு, காட்டுக்குள்ள நானே போய் பாக்குறேன். சரிங்க. என்ன சமந்தா அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறா? ஓ, பயத்துல இருக்காளா? உனக்கு வேணும், பெரிய வீரா போட என்ன போடான்னு சொன்னல. கடவுளே, என்னை எப்படி சரி காப்பாத்து. நான் எப்படி சரி வீட்டை போய் சேர்ந்துடணும். பிளீஸ் கடவுளே. பப்ளு, பப்ளு, இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. காட்டுக்கு நடுவுக்கே வந்துட்டோம் போல. என்ன பேச்சு பேசின? நாங்க கவரிமான் பரம்பரை, ஒரு முடி விழுந்தாலும் உயிரை விட்டுடுவோம் அப்படி விடினே. பைத்தியம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு என்னை எப்படி விரட்டினாள் சண்டாளி. பப்ளு, பப்ளு, எங்கடா இருக்க? திரும்பி வாடா, எனக்கு பயமா இருக்கு. நீ வரமாட்டல்ல, உன்னை போய் நான் விரட்டிட்டனே. இனி நான் என்ன பண்றது? பார்க்கவும் பாமாத்தான் இருக்கு. போவோம், இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப போனா தான் வீடு போய் சேர நேரம் சரியா இருக்கும். பப்ளு, பப்ளு, எந்த பக்கமா போறது ஒண்ணுமே தெரியலையே. இந்த வழியா போய் பார்ப்போம். பயப்படாத சமந்தா, பயப்படாத, உன்னால முடியும். நீ பயப்படாம போ, உன் கூட கடவுள் இருக்காரு. நான் எந்த தப்புமே பண்ணதில்லை. என் நல்ல மனசுக்கு என்ன கடவுள் காப்பாத்துவாரு. என் காலெல்லாம் உதறது, ஐயோ எனக்கு பயமா இருக்கு. யாருமே இல்லையா? பப்ளு, பப்ளு, எங்கட தொலைஞ்சு போயிடு. பாவம், பாவம, இனிமே அழவைக்க கூடாது, ரொம்ப அழுதுட்டாள். ஹே சமந்தா. டேய் குடகார பாவி, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா நான் செத்தே போயிருப்பண்டா. இருந்தாலும் நீ வந்துட்டல. எனக்கு தெரியும் நீ வருவான்னு, அதனாலதான் நான் இங்கிருந்து எங்கேயுமே போல. நீ எங்கேயாவது இல்லா போயிட்டியோன்னு பயந்துட்டண்டா. பப்ளு, ஏண்டா என்ன விட்டு போன நீ? நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ தானே போ சொன்ன. நான் போ சொன்னா நீ உடனே போயிட்டதா? அதான் திரும்ப வந்துட்டன்ல. ஓ, இப்பதான் திரும்பி வந்திருக்கானா? நாம் அழுதத்தை பார்த்திருக்க மாட்டான். சமாளிப்போம், இல்ல ரொம்ப அசிங்கமாயிடும். யார் முன்னாடி அசிங்கப்பட்டாலும் இவன் முன்னாடி மட்டும் அசிங்கப்படவே கூடாது. விறகு பறக்கலையா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா, நான் எப்படிதா விறகு எடுப்பன்? நீ இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டியோன்னு உன்னை தேடிக்கிட்டு இருந்தன். நல்ல காலம், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டன். நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நீ என்ன தேடின? அதுவும் சரிதான், அவ்வளவு பாசம் என் மேல. குந்தாணி, எப்படி பிளேட்டை திருப்பி போட்டாள்? பாசம் என்று ஒன்றும் இல்லை. உங்க அம்மாவுக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும். அது மட்டுமா,
அந்த பையனை காட்டுக்குள்ள கொண்டு போய் தொலைச்சிட்டேன்னு இந்த ஊர் உலகம் என்ன தப்பா பேசாது? ஓ, நீ அப்படி வரியா? சரி, நீ விறகு புறக்கிட்டு வீட்டை போ, நான் தனியாவே போய்க்கிறேன். நானும் வருவன். உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் இந்த இடத்துல நிக்க மாட்டேன். ஏன்? அதான் சொன்னனே, நீ திரும்ப தொலைஞ்சு போயிடுவ. சரி, அப்ப நீயே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி, வா போலாம். லூசு, அந்த பக்கமா போனா சிங்கம் புலியெல்லாம் பசியில இருக்கும், பரவாயில்லையா? அம்மா தாயே, நீ உஷாரா இருக்கியான்னு பாத்தண்டா. சரி, வா போலாம், இருட்ட ஆரம்பிக்குது. என்ன பேசினாலும் கேட்ட போடுறானே. இவன் கிட்ட கெத்த மெயின்டைன் பண்றதுக்குள்ள என் உசிரே போயிடும் போல. டேய் பப்ளு, இப்ப ஏதோ சத்தம் கேட்டுச்சுல, உனக்கும் கேட்டுச்சா? ஆமா, அது ஒரு சிங்கத்தோட சவுண்ட். அது நம்ம பக்கத்துல தான் இருக்கு. அசையாத, சத்தம் போடாத. இப்பதானே இதை சொன்னேன், சத்தம் போடாத கொஞ்ச நேரம். அப்படியே என் கூட மெதுவா வா.